மெல்லின தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சிட்ஃபீல்டு திரைக்கும் சொல்ற பதிவில் பார்த்தீங்கன்னா கஸ்டடி. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாக சைதன்யா, பிரியாமணி, கீர்த்தி செட்டி, சரத்குமார், அரவிந்த சாமி இப்படின்னு பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தோட அறிமுக பகுதி வந்து ஒரு காதல் ஸ்டோரியில் தான் ஆரம்பிக்கும். ஆனால் அந்த காதல் ஸ்டோரியில் எல்லா விஷயத்தையும் அறிமுகப்படுத்திட்டாங்க. அதாவது வில்லன் உட்பட வில்லன் யார் அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி தெரிஞ்சானாலும் எல்லாத்தையுமே அறிமுக பகுதியில் அறிமுகப்படுத்திடுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படா ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட் வரும் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய, ஏன்னா முதல்லே காதல் ஸ்டோரி சொல்கிறதுனால நம்ம கஸ்டடி படத்துக்கும் காதல் ஸ்டோரிக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரியான பிளாட் பாயிண்ட் வந்து அமையும். ராஜு அப்படிங்கிற மிகப்பெரிய கொலகாரன், அதாவது இந்த படத்துக்கான முக்கியமான ஆளே அவர் தான். அவள் கொலை செய்யக்கூடியவரை வந்து கான்ஸ்டபிளாக இருக்கக்கூடிய கதாநாயகன் வந்து இரவு டூட்டியில் ஜெயிலில் போட்டு கஸ்டடியில் வச்சுக்கிறார். கஸ்டடிக்குள்ளே போன உடனே தமிழ்நாடே பரபரக்கிற அளவுக்கு முதலமைச்சர்லேருந்து எல்லார்டிலேருந்து ஃபோன்கள் வரும். அப்போ வந்து சுதாரிக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படிங்கிறத வந்து விறுவிறுப்பாகவும் த்ரில்லராகவும் காடு டேம் இப்படின்னு பல விஷயங்களில் கலைக்கிறக்காருனே சொல்லலாம் அந்த ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட். இந்த ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்டில் சரத்குமாரும் அரவிந்த சாமியும் நடிப்பு வந்து உச்சம் தொடுதுனே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதில் ரொம்ப ஸ்கோர் பண்ணது வந்து சரத்குமார் தான். சும்மா அசால்ட்டாக வந்து நிற்கிறதா இருக்கட்டும், அதே நேரத்தில் அவர் சிரிக்கிறதா இருக்கட்டும், சரத்குமார் படம் அந்த அளவுக்கு வந்து என்னென்னா ஒரு ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட் வந்து கொண்டு போயிடுறாரு. அதாவது கதாநாயகம் இருக்கிறதே தெரியாத ஒரு பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட். செகண்ட் பிளாட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ தூரம் காடு மலை டேம் தண்ணிக்குள்ள மூழ்கி எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு ஆள் வந்து செகண்ட் பிளாட் பாயிண்ட்ல இறந்துறாரு. அப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸை வந்து ரொம்ப உண்மையிலே நல்லா அமைச்சிருக்காங்கன்னே சொல்லணும். இதுதான் வந்து படத்தோட சுருக்கம். விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம இயக்குனர் வெங்கட்டை தான் சொல்லணும். இயக்குனர் வெங்கட்டுக்கு ஒரு பெரிய தடை இருக்குன்னே சொல்லலாம். தெலுங்குக்கும் தமிழுக்கும் எப்படி வந்து பண்ணணும், இல்லை தெலுங்குக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவரால் புரிஞ்சிக்க முடியலன்னு நினைக்கிறேன். நிறைய கேரக்டர்ஸை சொதப்பா தமிழில் எல்லாரும் வசனம் பேசுறது எல்லாருமே நிறைய தெலுங்கு கேரக்டர் நமக்கு தெரிஞ்சாலுமே வசனங்கள் நமக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. அதாவது அவங்க வாய்ஸுக்கும் அவங்க முகத்தோற்றத்துக்கும் செட் ஆகும். ஏன்னா நம்ம ஏற்கனவே தெலுங்கில் பார்த்துருப்போம், அவர் வேற ஒரு வாய்ஸில் இருந்திருப்பார், இந்த வாய்ஸ் வந்து செட் ஆகும். அப்படி நிறைய சொதப்பல்கள் வந்து இருக்கிறத தவிர்த்திருந்தால் ஓரளவு தமிழுக்கான படம் மாதிரி அமைஞ்சிருக்கும். ஆனால் உண்மையிலே தமிழ் படம் கிடையாது, முழுக்க முழுக்க தெலுங்கு படம் தான். ஏன்னா எந்த இடத்துலையுமே மருத்துவமனை, போலீஸ் ஸ்டேஷன், இடத்துல எதுலையுமே தமிழ் வரல, எல்லாமே தெலுங்கு தான் வந்து எழுத்தாக எழுதியிருக்கிறதுனால நம்ம இதை தமிழ் படம் அப்படின்னு சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க தெலுங்கு படத்தை தமிழில் டப்பிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஆனால் கதை நல்ல கதை. இதே கதையாக ஒருவேளை அவர் தமிழில் எடுத்திருந்தாருன்னா இது வெற்றி படம் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த ஸ்டோரி வந்து நல்ல ஸ்டஃப்பான ஒரு ஸ்டோரி தான். நாக சைதன்யா பல நேரங்களில் நாகார்ஜுனாவை தான் நினைவுபடுத்துகிறாரு, அதே ஆக்ரோஷம். ஆனால் நிறைய இடத்துல வந்து அந்த கதைக்கான முகபாவனைகள் வந்து எடுபடலை. ஒரு போலீஸ்க்கான ஒரு கெத்து அவர்கிட்ட வந்து இல்லை அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் காதல்லையும் பெரிய அளவில் நம்ம ஈர்க்கிற அளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு இதிலலாம் அவர் எல்லாம் அவரால் சொல்லிக்க முடியலன்னு தான் சொல்லணும். நாக சைதன்யாவுக்கு இது ஒரு பெரிய படம் இல்லைனே நம்ம சொல்லலாம். கீர்த்தி செட்டி வந்து பார்த்தீங்கன்னா கதைப்படி நினச்சிருந்தா அவங்கள வந்து ஃபஸ்ட்டு பிளாட் பாயிண்ட் ஆரம்பிக்கும் போதே கலெக்டி விட்டுருலாம். ஆனால் என்னென்னு சொல்லலைன்னா கதையோட கடைசி வரைக்கும் வரக்கூடிய அளவுக்கு அவங்கள வந்து கூட எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கீர்த்தி செட்டி வந்து நம்ம தமிழில் வந்த பல படங்களில் இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல அவருக்கு ஸ்கோர் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அரந்த சாமிக்கு தனி ஒருவனுக்கு அப்புறம் ஒரு நல்ல ரோல் கிடச்சிருச்சு அப்படின்னு நாம் நினச்சாலும் எடை எடையே அவரை வச்சு ஒரு காமெடி மாதிரி செஞ்சுறதை வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படி தனி ஒருவன் மாதிரியே ஒரு கெத்தா கொடுத்துருந்தா அவருக்கு வேற மாதிரி அமைஞ்சிருக்கும். இருந்தாலும் சரத்குமார் அவளுக்கு அரவிந்த சாமிக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரத்குமார் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்தாலும் அந்த மிடுக்கோட கெத்தோட அந்த வில்லத்தனத்தோட அந்த சிரிப்பு அவர் பண்ணுற ஆக்ஷன் எல்லாமே பக்காவாக இருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு நம்ம சரத்குமார் படம்னு போய் பார்த்தா கூட சந்தேகம் இல்லை, அந்த அளவுக்கு சரத்குமார் அழகாக நடிச்சிருக்காங்க. பிரியா ரெண்டு மூணு சீன் வந்தானாலும் கெத்தா ஒரு முதலமைச்சராக தன்னோட ரோலை பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஒளிப்பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கதிர் சூப்பராக ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பெரிய காடு, அந்த காடில் வந்து வெட்ட வெளியை வந்து அவ்வளோ அற்புதமாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து தண்ணிக்கு கீழே உள்ள ஒளிப்பதிவை வந்து அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. உண்மையில் அந்த சீனே நல்லா தான் இருந்துச்சு. நிறைய அந்த பைப்லலாம் வரக்கூடிய சீனுக்கெல்லாம் சரியான ஒளிப்பதிவு த்ரில்லராகவும் அந்த காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ ஒளிப்பதிவு பொறுத்த அளவுக்கு சூப்பர். இளையராஜாவும் யுவன் சங்கர் ராஜாவும் இசையமைச்சிருக்கிறாங்க. இளையராஜாவை எதுக்கு போட்டாங்க அப்படின்னு தெரியலை. ஒருவேளை பழைய பாடல்களை நிறையா வந்து பின்னணி இசை கொடுத்துருக்கிறதுனால இளையராஜா பேரை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆனால் நிறைய இடத்துல பின்னணி இசை வந்து ரொம்ப சூப்பர்னே சொல்லலாம். ஏன்னா படத்தை சில நேரங்களில் காப்பாற்றுறதே பின்னணி இசை தான். கஸ்டடிக்கான டோனே அழகாக இருந்துச்சு பின்னணி இசை. பாட்டு வந்து ஒரு ரெண்டு பாட்டு இருந்தானாலும் பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரியான பாட்டுகள் இல்லை. யுவன் சங்கராஜா இந்த இடத்துல வந்து வெங்கட் புரவை ஏமாத்திருக்காருனே சொல்லலாம். ஆக மொத்தத்தில் பின்னணி இசை சூப்பர். ஆக ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கதையில் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில துணை கேரக்டர்கள் நம்மளை படம் பார்க்க தடுக்குதுன்னே சொல்லலாம். ஆனால் தேட்டரில் நல்ல தேட்டரில் பார்த்தா ஒரு முறை பார்க்கக்கூடிய படம்னே நம்மளால் உறுதியாக சொல்லலாம். இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்த மெல்லின தமிழ் நேயர்களுக்கு நன்றி.